வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் நான்காவது பாடம் சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலில் இரண்டில் பதினொன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான்கு கணித புத்தகங்கள் மூன்று இயற்பியல் புத்தகங்கள் இரண்டு வேதியியல் புத்தகங்கள் மற்றும் ஒரு உயிரியல் புத்தகத்தை ஓர் அலமாரியில் ஒரே பாட புத்தகங்கள் ஒன்றாக வருமாறு எத்தனை வழிகளில் அடுக்கலாம் பாருங்க கணக்கு புக்கு நாலு இருக்குது இயற்பியல் புக்கு மூணு இருக்குது வேதியியல் புக்கு ரெண்டு இருக்குது உயிரியல் புக்கு ஒன்று இருக்குது இது எப்படி அடுக்கணும் அப்படின்னா ஒரே பாட புத்தகங்கள் ஒன்றா இருக்கணும் அப்போ கணக்கு புக்குன்னா இந்த நாலு கணக்கு புக்கு ஒன்றா இருக்கணும் இயற்பியல் புக்குனா மூணு இயற்பியல் புக்கு ஒன்றா இருக்கணும் வேதியியல் புக்குனா ரெண்டு வேதியியல் புக்கு ஒன்றாக அந்த மாதிரி அடுக்கணும் அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நான்கு கணக்கு புத்தகங்களையும் நம்ம ஒரே புத்தகமாக தான் கருத வேண்டும் அதே மாதிரி இந்த மூன்று இயல்பில் புத்தகத்தையும் நம்ம ஒரே இதாக தான் நம்ம கருதணும் ஒரே அழகாக தான் நம்ம கருதணும் இந்த ரெண்டு வேதியியல் புத்தகத்தையும் நம்ம ஒரே அழகாக தான் கருதணும் அப்போ பாருங்கள் நான்கு கணித புத்தகங்களை ஒரு அழகாகவும் மூன்று இயற்பியல் புத்தகங்களை ஒரு அழகாகவும் இரண்டு வேதியியல் புத்தகங்களை ஒரு அழகாகவும் ஒரே ஒரு உயிரியல் புத்தகம் தான் இருக்குது அதையும் ஒரு அழகாக தான் இது பண்ணோம் இப்படி ஒரே அழகாக நம்ம வச்சாதான் நம்ம எப்படி இருக்கும் எல்லா புக்கும் ஒன்றா வரும் கணக்கு எல்லாம் ஒன்றா இருக்கும் இயற்பியல் புக்கெல்லாம் ஒன்றா இருக்கும் வேதியியல் புக்கெல்லாம் ஒன்றா இருக்கும் உயிரியல் புக்கு ஒன்றா இருக்கும் சரியா இப்போ பாருங்கள் அப்போது நான்கு வகை புத்தகங்களையும் அடுக்குவதற்கான வழிகள் பாருங்கள் இது ஒரு அழகு இது ஒரு அழகு இது ஒரு அழகு இது ஒரு அழகு அப்போ எத்தனை வழிகள் இருக்குது நான்கு வழிகள் அப்போ நான்கு ஃபேக்டோரியல் நான்கு ஃபேக்டோரியல் நான்கு வகை புத்தகங்களையும் அடுக்குவதற்கான வழிகளின் எண்ணிக்கை நான்கு ஃபேக்ட் அடுத்து பாருங்கள் இந்த கணக்கு புக்கு வந்து நாலு இருக்குது இல்லையா அந்த நாலு புக்கும் அதுகளுக்குள்ள எப்படி நம்ம மாற்றி மாற்றி எடுக்கலாம் இப்போ நாலு புக்கு இருக்குது ஏ பி சி டின்னு எடுத்துக்கலாமா ஏன்ற புக்கு முதல்ல இருக்கலாம் பீன்ற புக்கு ரெண்டாவது இருக்கலாம் சீன்ற புக்கு மூணாவது இருக்கலாம் டீன்ற புக்கு இல்லை மாற்றி எழுதலாம் எப்படி டீன்ற புக்கு முதல்ல சீன்ற புக்கு ரெண்டாவது பீன்ற புக்கு மூணாவது ஏன்ற புக்கு நான் எப்படினாலும் மாற்றி மாற்றி அடுக்கலாம் இல்லையா அப்போது இந்த நான்கு கணக்கு புத்தகங்கள் அதுங்களுக்குள்ளே நம்ம மாற்றி மாற்றி அடுக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது நான்கு புத்தகங்கள் இருக்குது இல்லையா அதனால் நான்கு வழிகள் நான்கு ஃபேக்டோரியல் பாருங்கள் கணித புத்தகத்தை அவற்றுக்குள்ளாகவே அடுக்குவதற்கான வழிகளின் எண்ணிக்கை நான்கு ஃபேக்டோரியல் எத்தனை கணக்கு புத்தகத்தை நான்கு கணக்கு புத்தகம் அதை வேணால் எழுதிங்க அதுக்கு அடுத்து பாருங்க மூன்று இயற்பியல் புத்தகத்தை அவற்றுக்குள்ளாகவே அடுக்குவதற்கான வழிகளின் எண்ணிக்கை அப்போ மூணு புக் இருக்குது மாற்றி மாற்றி அடுக்க போனால் அப்போ நமக்கு எத்தனை வழிகள் இருக்கும் மூன்று வழிகள் இருக்கும் அப்போ மூணு ஃபேக்டோரியல் அதுங்களுக்குள்ளே வரிசை மாற்றி மாற்றி இது பண்ணுறது சரியா அதுக்கு அடுத்து பாருங்கள் இரண்டு வேதியியல் புத்தகத்தை அவற்றுக்குள்ளாகவே மாற்றி மாதிரி ரெண்டு புக்கு இருக்குது பாருங்க ஏ பின்னு எடுத்துக்கலாமா அப்போ ஏன்ற புக்கு முதல்ல இருக்கலாம் பீன்ற புக்கு ரெண்டாவது இருக்கலாம் அப்போ மாற்றி எடுக்கணும் எப்படி இருக்கலாம் பீன்ற புக்கு முதல்ல ஏன்ற புக்கு ரெண்டாவது அப்போ எத்தனை வழிகள் ரெண்டே ரெண்டு வழிகள்தான் அப்போது இரண்டு ஃபேக்டோரியல் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு உயிரியல் புத்தகத்தை அடுக்குவதற்கான ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது ஒரே ஒரு ஃபேக்டோரியல் இப்போ நமக்கு மொத்த வழிகள் வேணும் மொத்த வழிகள்னா இது எல்லாத்தையும் பெருக்கணும் நாலு ஃபேக்டோரியல் பெருக்கல் நாலு ஃபேக்டோரியல் பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் பெருக்கல் ஒரு ஃபேக்டரி இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் மொத்த வழிகள் கிடச்சிரும் பெருக்கலாமா பாருங்கள் நாலு ஃபேக்டோரியல் பெருக்கல் நாலு ஃபேக்டோரியல் அதுக்கடுத்தது என்ன இருக்குது பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் பெருக்கல் ஒன்று ஃபேக்டோரியல் ஓகே இப்போ பாருங்கள் நாலு ஃபேக்டரி என்ன நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று இது ஒரு செட்டு பெருக்கல் மறுபடியும் நாலு ஃபேக்டரி நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று இது ஒரு செட்டு பெருக்கல் மூணு ஃபேக்டரில்னா மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று இது ஒரு செட்டு அதுக்கடுத்த ரெண்டு ஃபேக்ட்ரினா ரெண்டு பெருக்கல் ஒன்று ஒரு ஃபேக்டரில்னா ஒன்று தான் சரியா இப்போ இதெல்லாம் சுருக்கி எழுதி இல்லாமா பாருங்க நாமூன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்றா இருபத்தி நான்கு பெருக்கல் இதை பெருக்கோமா நாமூன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்றா இருபத்தி நாலு பெருக்கல் ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு பெருக்கல் ரெண்டு ஒன்றா ரெண்டு இந்த ஒன்றால் எதுவும் ஆக போகிறதில்ல பெருக்கல் இருக்கும்போது அந்த ஒன்றால் ஒரு ஒன்று ஒன்று அதே தான் அப்படியே தான் வரும் இல்லை நீங்கள் எழுதிக்கிட்டாலும் தப்பு கிடையாது சரியா இப்போ பாருங்கள் இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி நாலு பெருக்கள் ஆறு பெருக்கள் பன்னெண்டு பெருக்கள் ஒன்று இது எல்லாத்தையும் நம்ம பெருக்குன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு அப்போது கொடுத்துருந்த புக்குகள் அதாவது நான்கு கணக்கு புத்தகங்கள் மூன்று இயற்பியல் புத்தகங்கள் இரண்டு வேதியியல் புத்தகங்கள் ஒரு உயிரியல் புத்தகம் இதை நம்ம எத்தனை வரிசையில் அடுக்கலாம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு வழிகளில் நம்ம அடுக்கலாம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது